வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் ரீசெண்டாக இங்கிலீஷில் திரைப்படம் இன்ட்ரோஸ்பெக்டம் மோட்டல் இந்த திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படத்தை பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஃபேன் டப் பண்ணி தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் தமிழில் டப் பண்ணியிருக்காங்க இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரில்லர் மூவி இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென்னுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்தளவுக்கு இந்த படம் ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா மோர் வீடியோஸும் போய் பாருங்கள் அதில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரோஸ்பெக்ட் மோட்டல் இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன ஸ்டோரி என்னன்னா ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி ஒரு பெண் குழந்தை கூட இருந்துக்கிட்டு இருக்கு அப்படி பொழுது இவர் தன்னுடைய வீட்டில் வந்துட்டு பிஸ்னஸ் விஷயமாக நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு ஒரு ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணோட அதாவது அவரோட கள்ளக்காதலி கூட வந்துட்டு உல்லாசமாக இருக்கிறதுக்காக போயிடுறாரு ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்காதலியும் அவரும் வந்துட்டு இருக்கும்போது அவரை திடீர்னு ஒரு மர்மமான ஒரு நபர் வந்துட்டு அட்டாக் பண்ணி வச்சிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோ கண் திறந்து பார்க்குறாரு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சேரில் கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையில் வந்துட்டு ஹீரோ உட்காந்துட்டுருக்காரு ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாரா அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம்லேருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கள்ளக்காதலையே காப்பாற்றுவாரா அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய கதை அதாவது கள்ளக்காதலே வந்துட்டு கடத்தப்பட்டுடுறாங்க ஸோ அதனால் அவங்களையும் காப்பாற்றுறாரா தான் படத்துடைய முழு கதையுமே ஸோ தென் படத்துடைய பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவுக்கு வந்துட்டு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த பொண்ணை அவர் தேடி போகிற அந்த சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் எடிட்டிங் வந்துட்டு ரொம்பவுமே பார்க்குற அளவுக்கு சூப்பவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் இங்கிலீஷ்லேயே வந்துட்டு வெளியிட்ருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் இங்கிலீஷில் இருக்குது ஸோ பட் வந்து யாரும் பார்க்கல பட் வந்து தமிழில் டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் கேவலமாக வந்துட்டு ஃபேண்ட் அப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேவலமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆபாச காட்சிகள் நிறைய இடங்களில் வந்துட்டு படத்தில் அதிக அளவில் ஆபாச காட்சிகள் இருக்குது ஸோ வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருமே பார்க்க வேண்டாம் பயங்கரமாக வல்கரான நிறைய விஷயங்கள் வந்துட்டு படத்தில் காமிச்சிருக்காங்க ஸோ தென் இதனாலவே இந்த படத்தை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது சிங்கிளாக இருக்கவங்க வந்துட்டு பார்க்கலாம் அதுவும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க உட்காந்து பார்க்குறது பண்ணுறதுக்கான ஒரு வாட்சபுளான மூவி தான்